எக்ஸாம்பிள் 7.37 ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. லெட் அஸ் கன்சிடர் த கண்டிஷன். தீட்டாக்கு பதிலா ஜீரோ, அப்ப தீட்டாக்கு பதிலா ஜீரோ, ஜீரோ இன்டூ எம் ஜீரோ தான், அப்ப காஸ் ஜீரோன்னு மாறிடுச்சு. காஸ் ஜீரோ எவ்வளோ? ஒன். அப்ப ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ பை டிவைடட் பை தீட்டாக்கு பதிலா ஜீரோ, ஜீரோ இன்டூ என் ஜீரோ, அப்ப காஸ் ஜீரோன்னு மாறிடுச்சு. காஸ் ஜீரோ எவ்வளோ? ஒன். இங்க பாருங்க முன்னாடி ஒன் இருக்கு, ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போ ஜீரோ பை ஜீரோங்கிறது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல இருந்து அதே சமயம் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா வி கேன் அப்ளை லோபிதால்ஸ் ரூல். பை லோபிதால்ஸ் ரூல், லோபிதால்ஸ் ரூல்னா அந்த லிமிட் அப்படி எழுதிட்டு நியூமரேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்ணணும். லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ, தனியா இருக்கிற கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ, மைனஸ் தீட்டாவால்தான் டிஃபரன்சியேட் பண்றோம், அப்ப காசுக்கு அப்புறம் தீட்டா இருக்கணும், வேற என்னவோ இருக்கு, அதாவது எம் தீட்டா இருக்குது. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஒரு சின்ன மாடிபிகேஷன் வந்தாலும் அதை தீட்டாவா ட்ரீட் பண்ணிக்கணும். அப்ப காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸ் கூட மைனஸ் இருப்போம், பிளஸ் சைன் தீட்டா. தீட்டாங்கிறது என்னது? எம் தீட்டா. எதை தீட்டாவா ட்ரீட் பண்ணியிருந்தோம்? எம் தீட்டா. இந்த பாக்ஸ் கொடுக்கறது அதையே திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி அந்த டேர்ம் முன்னாடி மல்டிபிளிகேஷன் எழுதணும். எம்ங்கிற கோஎஃபிசியன்ட் அப்படியே இருக்கு, தீட்டாவை தீட்டாவால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன், அப்போ எம் இன்ட்டு ஒன் எம் இன்ட்டு எம் எழுதினாலும் சரி, இங்கே முன்னாடி எம் எழுதினாலும் சரி, டிவைடட் பை தனியாக இருக்கிற கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ, மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். காசுக்கு அப்புறம் தீட்டா இல்லை, அப்போ இதை தீட்டாவாக ட்ரீட் பண்ணிக்கலாம். காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸ் கூட சேர்றப்போ பிளஸ் சைன், எதை தீட்டான்னு சொல்லியிருந்தோம்? எம் தீட்டா. அதை திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். என்ங்கிற கோஎஃபிசியன்ட் அப்படியே இருக்கு, தீட்டாவை தீட்டாவால் டிஃபரன்சியேட் பண்ணா ஒன், அப்ப என் இன்ட்டு ஒன் என், அங்க எழுதினாலும் சரி இங்க எழுதினாலும் சரி. இப்போ அந்த ஈக்குவல் டு ஒன் அதை மறந்துடாம எழுதிக்கலாம், ஏன்னா இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருக்கு. திரும்ப தீட்டாக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், இன்டிட்டர்மினேட் வந்தா சைட்ல இல்லாட்டி மெயின் காலத்துல. தீட்டாக்கு பதிலாக ஜீரோ, எம் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, சைன் ஜீரோ டிகிரி ஜீரோ, அப்போ எம் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ, நியூமரேட்டர் திரும்ப ஜீரோ, டினாமினேட்டர் அதே மாதிரி தான் ஜீரோ தான் வரும். தீட்டாக்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ இன்ட்டு என் ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ, அப்போ என் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ, திரும்பவும் இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம். அதே சமயம் ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஃப்ராக்ஷனும் இன்டிட்டர்மெண்ட்டும் சேர்ந்து வந்தால் தான் என்ன அப்ளை பண்ண முடியும்? லோபிதால் ரூல் அப்ளை பண்ண முடியும். லோபிதால் ரூல்னா அந்த லிமிட் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்ணணும். இந்த எம்ங்கிற கோஎஃபிசியன்ட் அப்படியே இருக்கு, சைனுக்கு அப்புறம் தீட்டா வரல, அப்ப அதை தீட்டாவா ட்ரீட் பண்ணிக்கலாம். சைன் தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் காஸ் தீட்டா, காஸ் எம் தீட்டா. எதை தீட்டாவா ட்ரீட் பண்ணியிருந்தோம்? எம் தீட்டா. அப்ப அந்த எம் கோஎஃபிசியன்ட் அப்படியே இருக்கு, தீட்டாவை தீட்டாவால் டிஃபரன்சியேட் பண்ணா ஒன், அப்ப எம் இன்ட்டு ஒன் எம், முன்னால எம் எழுதுவோம், ஆல்ரெடி ஒரு எம், எம் கூட இன்னொரு எம் மல்டிப்ளை பண்ணா எம் ஸ்கொயர் பை, இதை தீட்டாவா ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த என்ங்கிற கோஎஃபிசியன்ட் அப்படியே இருக்கு, சைன் தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது என் தீட்டா, எதை தீட்டாவா ட்ரீட் பண்ணியிருந்தோம்? என் தீட்டா. அது திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். அப்போ என்ங்கிற கோஎஃபிசியன்ட்டை முன்னாடி எழுதுவோம், என் கூட என்ன சேர்றப்போ என் ஸ்கொயர், தீட்டாவை தீட்டாவில் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன், இன்ட்டு ஒன் தேவையில்லை, ஈக்குவல் டு ஒன். இப்போ தீட்டாக்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எம் ஜீரோ, அப்போ காஸ் ஜீரோ ஒன், ஒன் இன்ட்டு எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பை தீட்டாக்கு பதிலாக ஜீரோ, ஜீரோ இன்ட்டு என் ஜீரோ, அப்போ காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ எவ்வளோ? ஒன். ஒன் இன்ட்டு என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம், எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இன்டூ என் ஸ்கொயர் என் ஸ்கொயர், ஸ்கொயர் அங்கே போகிறப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரு என். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங், எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என், ப்ரூவ் தட் சம், ஹென்ஸ் ப்ரூவ்டு.